ஐஎஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்ஸ்டால் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிங்க எனக்கு, ப்ரோ நிறைய பிளாக்ஸ்லாம் போடுங்க ப்ரோ, உங்கள் பிளாக்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, இப்படி மெசேஜ் பண்ணுறீங்க. நம்ம சேனல் இன்மேட்டு இந்த பிளாக்ஸ்லாம் வேறு லெவலில் வரப்போகுது. அது இல்லாமல் நம்ம சேனலில் இன்மேட்டு இந்த பைக் ரிவ்யூ, மைலேஜ் டெஸ்ட்டு, கார் ரிவ்யூ இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் நிறையா. அது இல்லாமல் பிளாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பிளான் பண்ணியிருக்கோம். ஆல் இந்தியா ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஆகஸ்ட்டில் வந்து போகிற மாரி, அது இந்தியாவில் இருக்க மொத்த ஸ்டேட்டுமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு 27,000 கிலோமீட்டர் ஓட்ட போகிறோம் வண்டியை. இந்த வீடியோஸில் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூட பக்கத்தில் இருந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கேடிஎம் டியூக் 200 BS6 மாடலோட வாக்கர் ஒன்று தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேடிஎம் பார்த்திங்கன்னா பஜாஜ் கோலபரேஷனோட 2012 இந்தியன் மார்க்கெட்டில் வந்தாங்க. கேடிஎம் ஃபஸ்ட்டு என்ன மாடல் இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க பார்த்திங்கன்னா டியூக் 200 தான் லான்ச் பண்ணாங்க. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் டியூக் 200 தான் கேடிஎம்லேயே லார்ஜஸ்ட் சேலான பைக்கு. டியூக் 200 பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸை நல்லாவே கவர் பண்ணிடுச்சு. 90 kids 2K kids வரைக்கும் அவங்க ட்ரீம் பைக் என்னென்னு கேட்டால் கேடிஎம் தான் இப்போ வரைக்கும் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு கேடிஎம் வந்து இந்தியாவில் ஃபேமஸ் ஆகிடுச்சு. அதுக்கு காரணம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டியூக் 200 மாடல் தான். டியூக் 200 எதனால் ஃபேமஸ் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா இதோட பவர் அண்ட் அக்ரஷன் தான். வேறு எந்த பிராண்ட்லேயும் 200cc செக்மெண்ட்டில் இவ்வளோ பவர் கொடுக்கல. பட் ஆனால் கேடிஎம் இந்த பைக்கில் நல்லாவே பவர் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த பைக் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. ஒரு தனிக்காட்டு ராஜானே சொல்லலாம். 200cc வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த பைக்குமே இவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணலை. பட் ஆனால் கேடிஎம் டியூக் 200 வந்து நல்லாவே பவர் ப்ரொடியூஸ் பண்ணோம். பிக்கப் அண்ட் அக்ரேஷன் சொல்லவே தேவையில்ல. டியூக் ஓனர்ஸ்களை நீங்கள் போய் கேட்டாவே சொல்லுவாங்க அந்தளவுக்கு இதில் பவர் இருக்கும். அதனால தான் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேல் வந்து டாப்பில் இருக்குது கேடிஎம் பிராண்டில் இந்த பைக்கு. இப்போ BS6 ஸ்டாண்டர்டில் டியூக் 200 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. டிசைன் வைஸ் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டியூக் 250 இருக்குது பார்த்தீங்களா, அதே டிசைன் தான் இப்போ டியூக் 200 கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டியூக் 200க்கு எதுனா யூனிக்கான டிசைன் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் 250 டிசைன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 250க்கும் 200க்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 200ல 100 வெளி எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க, 250ல நார்மல் எக்ஸாஸ்ட் வருது. இதை வச்சு தான் நம்ம வந்து 200ஆ 250ஆ கண்டுபிடிக்க முடியும். இந்த புது டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவே நான் இம்ப்ரெஸ் பண்ணலை. ஏன்னா இது பார்க்கறதுக்கு டியூக் 250 மாரி தான் இருக்குது. டியூக் 250 எடுத்துட்டிங்கன்னா அதில் வின் பிளாஸ்ட் கொஞ்சம் ஓவராக வரும். ரைடுக்கு இருந்தாலும் சரி, பிளீனுக்கு இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக நம்ம ஓட்ட முடியாது வண்டியை வின் பிளாஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால. அது இல்லாமல் அந்த வண்டியோட பில்லியன் சீட் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். உட்காரவே முடியாது. ஒரு 100 கிலோமீட்டர் கூட அந்த வண்டியில் பின்னாடி உக்காந்துச்சிட்டு போக முடியாது. அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும். அதே டிசைன் தான் இப்போ டியூக் 200ல் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டியூக் 200 பழைய டிசைனே வந்து பார்த்திங்கன்னா வண்டியை ஓட்டத்துக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பில்லியன் சீட்டும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். இந்த பைக்கில் டெலஸ்ஃபிரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 175 mm கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 810 mm கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கு ரெண்டு கலர் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஆரஞ்ச் அண்ட் ஒயிட்டு. ரெண்டு கலருமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. கிராஃபிக் சைஸ் எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த டேங்க்கு மேலே இருக்க டியூக் 200 சரி, ரிமில் வர கேடிஎம் இருந்தாலும் சரி, ரொம்ப பார்க்கறதுக்கு எக்ஸலண்ட்டாகவே இருக்குது. இந்த பைக்கோட இன்ஜினை பற்றி பார்க்கலாம். இந்த இன்ஜின் BS6 ஸ்டாண்டர்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே BS6 ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணதால் எக்ஸாஸ்ட் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக குறைஞ்சி போச்சு. BX4 வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எக்ஸாஸ்ட் சவுண்டு நல்லாவே இருக்கும். BS4 விட BS3 தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூக்குக்கான சவுண்டே வரும், எக்ஸாஸ்ட் சவுண்டு. பட் ஆனால் BS6 வந்து சுத்தமாக அந்த சவுண்டே வரலை. அந்த டியூக்குக்கான சவுண்டே எக்ஸாஸ்ட்டில் வரலை. அதோட ட்ராபேக் தான் அந்த பைக்கில். நிறைய பேர் டியூக் 200 அந்த எக்ஸாஸ்ட் சவுண்டுக்காகவே எடுப்பாங்க. ஆனால் BS6 வந்து கேத்தலிக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த சவுண்டு குறைஞ்சிருக்கு. கேத்தலிக் கன்வெர்ட்டர் என்னென்னா ஆம்ஃபுல் கேஸை ஆம்புலன்ஸ் கேஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி தரும். அதுதான் கேத்தலிக் கன்வெர்ட்டர். அந்த கன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணதால் சவுண்டு வந்து நல்லாவே குறைஞ்சிட்ருக்கு. பட் ஆனால் வந்து என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லினால் அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும் நம்ம இப்போ இந்தியாவில். ஏன்னா இந்தியாவில் ரொம்ப வந்து பொல்யூஷன் அதிகமாகிட்டுருக்கு. ஸோ அதனால தான் கவர்மெண்ட் BS6 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இன்ஜினில் எந்த சேஞ்சும் பண்ணலை. சேம் பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பைக்கோட சிசி வந்து பார்த்திங்கன்னா 199.5 cc கொடுத்துருக்காங்க வித் சிங்கிள் சிலிண்டர். மேக்ஸிமம் பவர் எடுத்துகிட்டிங்கன்னா 24.6 bhp கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் டார்க் வந்து பார்த்திங்கன்னா 19.2 nm கொடுத்துருக்காங்க. போர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 72 கொடுத்துருக்காங்க. ஸ்டோக் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 49 mm கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கூலன் டைப் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் கூலன் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க.
பிரேக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே டிஸ்க் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்க் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 mm யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் டிஸ்க் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 230 mm யூஸ் பண்ணியிருக்காங்க. BS4 மாடலில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் BS6 வந்து பார்த்திங்கன்னா டியூல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் எடுத்துட்டிங்கன்னா BS4 மாடல் என்ன சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே சஸ்பென்ஷன் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அப்சைட் டவுன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியலில் மோனோஷாக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் தான், நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதேமாதிரி டயர்லேயும் எந்த சேஞ்சும் பண்ணலை. BS4 மாடல் என்ன டயர் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே டயர் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டயர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 110x70 கொடுத்துருக்காங்க. ரியர் டயர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 150x60 கொடுத்துருக்காங்க. MRF டயர் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேடியல் வித் டியூப்லெஸோடு வருது. கன்சோல் பற்றி பார்க்கலாம். கன்சோலில் பெருசாக எதுவும் அப்டேட் பண்ணல. BS4 என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நம்ம கன்சோல் எப்படி ஹேண்டில் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஒரு தனியாகவே வீடியோ போட்டிருப்போம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஹெட்லைட் பற்றி பார்க்கலாம். ஹெட்லைட்டிங் வந்து ஆலஜன் பல்ப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வித் DRL வருது. நான் வந்து LED கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் இந்த BS6 மாடலில். பட் ஆனால் LED கொடுக்கல. அடுத்த வருஷமாச்சு LED அப்டேட் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அதர் பிராண்டில் 150cc வந்து ஹெட்லைட் வந்து LED கொடுக்குறாங்க. பட் ஆனால் டியூப் 200 LED கொடுத்தா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. பிரேக், டெயில், இண்டிகேட்டர் இது எல்லாமே LED தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரேக்கோட மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 35 சொல்கிறாங்க கம்பெனி தரப்புலேருந்து. கண்டிப்பாக 35 வரும். ஏன்னா அது BS6 வேரியண்ட்டுனால பைக்கை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் மைலேஜ் வரும். ரேஷாக ஓட்டினீங்கன்னா அதுக்கு ஒரு மைலேஜ் தரும், நல்லா ஓட்டினீங்கன்னா அதுக்கு ஒரு மைலேஜ் தரும். பைக்கோட ப்ரைஸும் இன்க்ரீஸாக இருக்குது. ஒரு 10,000 நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வருது BS6 மாடலுக்கு. 1,86,000 வருது இப்போ இந்த பைக்கு. ஓகே கேஸ், இந்த வண்டியை நான் ரைட் பண்ணி ரிவ்யூ எடுத்து நம்ம சேனலில் ஒரு செப்பரேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் என் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு தரேன். உங்களுக்கு எதனா டவுட்டாக இருந்தாலும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், வண்டியை பத்திரமா ஓட்டுங்க, ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க.